நகராட்சி தேர்தல் களத்தில் இறுதியாக 57,778 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இறுதியான அந்த வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதில் 218 பேர் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன விவரங்களை தற்போது மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இறுதியாக 57,778 வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள் மற்றும் 490 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மொத்தமாக உள்ள 12,838 வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அட்டவணை கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மாநில தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது. அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. மாநகராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 28ஆம் தேதி முதல் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை மொத்தம் 74,416 வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சியில் விதிமுறைகள் பின்பற்றப்படாமல் இருந்ததால் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் பார்வையாளர் ஆகியோரின் அறிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சியில் உள்ள 33 வேட்புமனுக்கள் பெறப்பட்ட நிலையில் அந்த பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகள், குறிப்பாக 12 வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மொத்தம் உள்ள 648 நகர்ப்புற உள்ளாட்சியில் மொத்தம் 2,062 வேட்புமனுக்கள் உரிய பரிசீலனைக்கு பின் நிராகரிக்கப்பட்டது. 14,324 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். 218 பதவியிடங்களுக்கு 218 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பேரூராட்சி வார்டு 8 பதவியிடத்திற்கு வேட்புமனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே இந்த நிலையில் இறுதியாக மொத்தம் 12,607 பதவியிடங்களுக்கு இறுதியாக 57,878 வேட்பாளர்கள் போட்டி களத்துல இருக்கிறாங்க. மிக முக்கியமா அதுல பார்த்தோம் அப்படின்னா 21 மாநகராட்சியில 1,374 வார்டு உறுப்பினர்களுக்கு 11,196 பேர் பதவியிடங்கள்ல இருக்கிறாங்க. எனவே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிட்டது. சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த சின்னங்கள் எல்லாம் அந்த இவிஎம் மிஷின்ல இயந்திர வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஒட்டும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இறுதியாக கடம்பூர், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் வரும் திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அதில் இறுதியாக 57,878 பேர் தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க. அபினேஷ், விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ், செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு